அதிமுகவை உடைக்க முயற்சி பண்ணுகிறார் ஸ்டாலின் அப்படிங்கிறது வெறும் ஓபிஎஸ் அவர்களை மட்டும் வச்சு இந்த விஷயத்த சொல்றாரா? இன்னொரு பாயிண்ட், நிர்வாகிகளையும் பணி செய்ய விடாம தடுத்தாங்க அப்படிங்கிறார். அப்ப இது வந்து போற போக்குல சொல்ற குற்றச்சாட்டா நம்ம எடுத்துக்கலாமா, இல்ல இதுக்கு பின்னணியில அழுத்தமான காரணங்கள் இருக்கு அப்படின்னு அவர் எடுத்து சொல்றாரு, நம்ம அதை யோசிக்கணுமா? இந்த குற்றச்சாட்டுக்கு பின்னாடி எந்த முகாந்தரமும் கிடையாது, அதான் உண்மை. இப்போ இது இந்த குற்றச்சாட்டு உண்மையா இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்நேரம் வந்துட்டு அந்த அதிமுக அப்படின்றது வந்து உடைஞ்சிருக்கணும், ஏற்கனவே உடஞ்சிடுச்சு, அது வேற விஷயம். ஆனா இவர் சொன்ன குற்றச்சாட்டின் படி பார்க்கும் பொழுது இப்போ அந்த கட்சி அப்படின்றது ஒரு நிலையில வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன் இந்த மாதிரி வந்து தேவையில்லாத முகாந்திரங்கள் இல்லாததை வந்து சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா, தானும் அதாவது இவர் வடிவேலு பாணியில சொல்லணும்னா நானும் ரவுடிதான் நானும் ரவுடிதான் அப்படின்னு சொல்லி இந்த ஜீப்ல ஏறுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான வேலையைத்தான் வந்து இப்ப வந்து பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட இவருக்கு வந்துட்டு துணிச்சல் இருந்திருந்தால், இல்ல இவர் வந்து சரியாக நடக்கிறாரு சரியான அரசியல் செய்யறாரு அப்படின்னு சொல்லி இருந்தா, மற்ற கட்சிகள்ல குறிப்பாக ஒன்றிய அரசு செய்யக்கூடிய அதுல இருக்கக்கூடிய ஊழல்களை எல்லாம் இவர் வந்து வெளியில கொண்டு வந்திருக்கணும். இல்ல நாங்க வந்து கூட்டணியில இருந்தப்ப கூட்டணி தர்மத்தோட இருந்தோம் அப்படின்லாம் பேசுறாங்க. கூட்டணியில இருந்து வந்ததுக்கு அப்புறமா சிஏஓ பத்தி மட்டும் அவரால் சொல்ல முடியுது, அதை வந்து நாங்க தப்பா வந்து கையில எடுத்துட்டோம், அது வந்து தவறான போக்கு, இப்போ நாங்க வந்துட்டு அதை வந்து அந்த சட்டம் வந்து நிறைவேறதுக்கு துணை நிற்க மாட்டோம் அப்படின்னு இன்னைக்கு வந்து சொல்றாரு. அப்போ இது மட்டும் கிடையாது, இன்னும் இது கூட இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல ரொம்ப முதன்மையானது எது அப்படின்னு சொன்னா, அதிமுகவை பிளந்தது அப்படின்றது வந்து ஒன்றிய அரசுக்குத்தான் உரியது. இவங்க இவர் வந்துட்டு அந்த ஒன்றிய அரசை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக தான் அந்த குற்றச்சாட்டை தூக்கி வேற யார் மேலையாவது. இப்போ இதுல போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ரொம்ப நெருக்கடியா இருக்கு, ஏதோ ஒரு குற்றம் நடந்துச்சு, ஒரு கொலை குற்றம் நடந்துச்சு, ரொம்ப நெருக்கடியா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரையாவது புடிச்சிட்டு வந்து போட்டு இந்த மாதிரி சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரிதான் இப்போ வந்து எடப்பாடி அவர்கள் செஞ்சிருக்காரு. இதுல பாஜகவை நேரடியா எதிர்க்க முடியல, அதனால இந்த பக்கம் ரூட்டை திருப்புறாரு ஸ்டாலின் பக்கம் அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா, பாஜகவோட அவர் வந்துட்டு எதிர்ப்பு எல்லாம் கிடையாது, ஓட்டை வந்து பிரிக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இப்ப அதிமுக வந்து தனியா நிக்கிறதே. ஓட்டு பிரிக்க வேண்டாம் அப்படின்னு பாஜக நினைச்சது, ஒன்றிய அரசு நினைச்சது அப்படின்னு சொன்னா அதிமுக வந்து தனியா நிக்க வச்சிருக்கவே இருக்கவே இருக்காது. ஏன்னா அதுல நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அங்க என்ன வருதோ அதை வச்சுதான் இவங்க வந்து இந்த இதுவே நடத்திட்டு இருக்கிறாங்க. நான் என்ன கேக்குறேன், இப்போ இவருக்கு எடப்பாடி அவர்களுக்கு வந்துட்டு நீங்க சின்னம் கொடுக்குறீங்க, நீங்க எல்லா சலுகைகள் எல்லாம் கொடுக்குறீங்க இல்லையா, அவர் தான் வந்து பொதுச் செயலாளர் அப்படின்லாம் சொல்றீங்க இல்லையா, ஆனா ஏன் ஒரு தீர்ப்பு கூட வந்துட்டு ஓபிஎஸ் அவர்களுக்கு சாதகமாகவே வரல? அது நீதிமன்றம் தானே முடிவெடுக்கணும், நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்து அதுக்கு பின்னாடி யார் அழுத்தம் கொடுக்கறாங்க அப்படின்றது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், கேட்கக்கூடிய மக்களுக்கும் தெரியும். இப்போ இந்த சூழல்ல இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து சுயேட்சையா நிக்கிறேன் அப்படின்னு, உங்க சகவாசமே வேணாம் அப்படின்ற மாதிரி போயிட்டாரு. அப்படி போனதுக்கு அப்புறமா கூட இன்னும் முளைக்கிற மாதிரி அஞ்சு இபி அதாவது ஓபிஎஸ் அவர்கள் பன்னீர்செல்வம் அப்படின்ற பேர்லயே, அதுலயும் ஓ பன்னீர்செல்வம் என்ற பேர்லயே இன்னும் சுயேட்சையா வந்துட்டு நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் இருக்கும்போது இத வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டா, இத வந்து வெளியில இருந்து யாரும் உடைக்க வேண்டிய அவசியமே இல்லை. திமுகவுக்கு அந்த அளவுக்கு வேலை இல்லாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னும் ரொம்ப இன்னும் ஒரு வாரத்துல வந்து தேர்தல், அப்போ தேர்தல் பிரச்சாரத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு நெருக்கடி இருக்கு, மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தணும்ன்ற இன்னொரு நெருக்கடி இருக்கு, அரசாங்கத்தை சரியா வழி நடத்தணும் அப்படின்ற ஒரு நெருக்கடி இருக்கு. இவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில இந்த மாதிரி இந்த அதிமுகவை உடைக்கணும் அப்படின்ற எந்த உபதேசமோ எந்த நிலைப்பாடும் வந்து திமுகவுக்கு கிடையவே கிடையாது. இது இப்ப இல்ல, முன்னாடியிலேந்தே இருக்குன்னு தான் அவர் சொல்றாரு, இருந்தது அவருக்கு, ஆனா யாராலையும் எந்த கொம்பனாலையும் அதிமுகவை உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எந்த கொம்பனாலையும் உடைக்க முடியாது, இவங்களே இவங்களை உடைச்சிப்பாங்க அவ்வளவுதான், அங்க இருக்கக்கூடிய செய்தி அவ்வளவுதான். ஏன்னா இவங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இறந்த போது கூட, எனக்கு வந்து எதிர்கட்சியில இருந்தாவது எதிர்கட்சி தலைவரா இருந்தாவது நீங்க அரசியல் பண்ணணும்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி இரங்கல் செய்தியில வந்து கலைஞர் அவர்கள் வெளியிட்டார்கள். அந்த பாரம்பரியத்துல வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் நம்ம வந்துட்டு பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய பைகள்ல முன்னாடி இருக்கக்கூடிய அதிமுக அரசாங்கத்தினுடைய அந்த போட்டோ இருக்கு அப்படின்னால அந்த போட்டோவை எடுத்துட்டு வேற
திமுகவினுடைய போட்டோவை போடலாமா அப்படின்னு கேட்டா அதற்காக கூடிய செலவை கேட்டுட்டு இல்ல வேண்டாம் அப்படி வந்துட்டு ஒரு செலவு போட்டோவை மாத்தணும் அப்படின்றதுக்கான ஒரு செலவு வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதல்வர். அப்படி இருக்கும் பொழுது அதிமுக வந்து உடைச்சாரு அப்படின்னு சொல்றது, பிரிச்சாரு அப்படின்னு சொல்றது, அப்புறம் வந்துட்டு ஓபிஎஸ் அவர்கள் வந்துட்டு இந்த பக்கத்துல வந்து நிக்கிறாரு அப்படின்னு சொல்றது, இது எல்லாமே முகாந்திரங்கள் இல்லாத குற்றச்சாட்டு. சரி, இது சொல்றதுனால என்ன பலன் கிடைக்கும்னு அவர் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? இது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, நான் வந்துட்டு திமுகவுக்கு எதிராக வந்து செயல்படுறேன் அப்படின்ற ஒரு பிம்பத்தை மக்களுக்கு மத்தியில ஏற்படுத்தணும். அப்பதான் திமுகவுக்கு அதாவது பாசிச ஆட்சி வேணாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் திமுகவுக்கு போட வேண்டிய ஓட்டுகளை நானும் திராவிட கட்சி தான், அதிமுக அப்படின்றதுல வந்து திராவிடம் அப்படின்றது இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக, அதனால திராவிடத்தை சார்ந்தவன் நான், திராவிட பாரம்பரியம் நான் அப்படின்னு சொல்றதுக்காக அந்த ஓட்டுகள்ல வந்துட்டு பிரிச்சு தனக்கு வந்துட்டு இடம் பெறுவதற்காக தன்னுடைய கட்சியில விழமோ அப்படின்றதுக்காக தான் எடப்பாடி அவர்கள் இதனை வந்து திட்டமிட்டு செய்யறாரே தவிர இதுல எந்த முகாந்திரங்களும் இல்லை. அப்படி இருந்திருந்தா இது இந்நேரம் இந்த கட்சி அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு கூட இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் இருக்கிறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால இவர்களுக்கு வந்துட்டு எதிர்கட்சி இல்லாம எதிரணி இல்லாம அரசியல் செய்யணும், சர்வாதிகாரம் செய்யணும் அப்படின்ற எந்த நோக்கமும் தமிழ்நாட்டினுடைய முதல்வருக்கு கிடையாது. அங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய முதல்வர்களை எல்லாம் கைது செஞ்சு சிறையில கொண்டு வந்து வைக்கிறீங்க. ஏன்னா எதிர்கட்சியில வந்துட்டு யாருமே இருக்க கூடாதுன்னு அந்த மாதிரியான மனநிலை. அவங்க எல்லாம் கிளீன் ஸ்லேட்டா அவங்க மேல வந்து இருக்கு, குற்றத்துக்கான முகாந்திரம் இருக்கு அப்படிங்கிறதுனால கைது பண்ணியிருக்கிறாங்க. இப்போ டெல்லி உயர்நீதிமன்றம் கூட கெஜ்ரிவாலோட சிறைவாசத்துக்கு கூறக்கூடிய காரணம் கூட அதுதானே இருக்கு, அவருக்கு அந்த மதுபான கொள்கை முறைகேடுல சம்பந்தம் இருக்கு, தொடர்பு இருக்கு, அதனால ஒரு தலைவன் அப்படிங்கறதுனால எக்ஸப்ஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு நீதிமன்றமே சொல்லிருச்சு. சரி, அதனால நீங்க அந்த குற்றச்சாட்டை திரும்ப இங்க வைக்க முடியுமா? இல்ல இல்ல, இன்னும் சரியான ஆவணங்கள் வந்து கொடுக்கப்படவில்லை. இவங்க கொடுத்துருக்கிற அந்த இது தாக்கல் பண்ணிருக்காங்க இல்லையா, அதுவும் அந்த குற்ற பத்திரிகை, அதுலயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 1000 பக்கங்கள், அதாவது 50,000 பக்கங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு என்ன அதுல எழுதியிருக்காங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கு, அந்த அளவுக்கு என்ன அப்படின்றது இன்னும் இதுவரைக்கும் வெளிச்சத்துக்கு வரல. சரி, அதுதான் உண்மை. இப்போ எதிர்கட்சியே இல்லாத ஒரு சூழல்ல வந்துட்டு தான் வந்து கொம்பு சுத்தணும் அப்படின்னு வந்து நினைக்கக்கூடிய மனநிலையதான் நம்ம அங்க பாக்குறோம். ஆனா இங்க அந்த மாதிரியான மனநிலை இல்லை. எதிர்கட்சி தலைவர்கள் இருந்தால்தான் ஒரு நாட்டுல வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து நமக்கே சறுக்கல் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா நம்மள வந்து சொல்லி காட்டுறதுக்கான நபர்கள் உண்டு. எடுத்துக்கிறேன், ஏமாறா மன்னன் கெடுப்பார் இல்லானினும் கெடும் அப்படின்ற திருக்குறள் வழி வந்தவர்கள் நாம். அதனால எதிர்கட்சியில இருக்கக்கூடிய அதாவது எதிர் அணியா எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அணிகளை எல்லாம் உடைச்சு பார்க்கணும் அப்படின்ற எந்த தேவையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசுக்கு கிடையவே கிடையாது.